ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு உணவே மருந்து. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பித்தத்தை குறைக்கும் வழிமுறைகள் பற்றி வாங்க இன்னைக்கு பார்க்கலாம். கல்லீரலில் மஞ்சள் நிறத்தில் சுரக்கக்கூடிய நீர் தான் இந்த பித்த நீர். இந்த பித்த நீர் கல்லீரலில் சுரக்கப்பட்டு பித்தப்பையில் சேமிக்கப்படுகிறது. இது உணவு செரிமானத்திற்கு உதவுகிறது. பித்தம் உடலில் சரியாக இருந்தால்தான் நன்றாக பசி எடுக்கும், உணவு நன்றாக செரிமானம் ஆகும். பித்தம் அதிகமானால் உதடு, உள்ளங்கை, உள்ளங்காலில் வெடிப்பு ஏற்படும், உடல் வறட்சியாக இருக்கும், தோல் கடினமானதாக மாறும், நாக்கு வறட்சியாக காணப்படும், வாய் கசப்புத்தன்மை உடையதாக இருக்கும். அதிக கொழுப்பு சத்துள்ள உணவுகளை உண்ணும்போது உடலில் பித்தம் அதிகமாகும். காரணம், கொழுப்பு நிறைந்த உணவுகள் செரிமானம் அடைய தாமதமாகும். இதனால் உடலில் அதிக அளவு பித்தம் சுரக்கப்படும். அதிக எண்ணெய்த்தன்மையுள்ள உணவுகள் உண்பதை குறைத்து கொள்ள வேண்டும். இப்போது உணவும் மருத்துவமும் பித்தத்தை குறைக்கும் உணவு முறைகளை சொல்லியுள்ளது, அதை பற்றி பார்ப்போம். இஞ்சி துண்டை தேனில் ஊற வைத்து 48 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் பித்தம் தெளிந்து ஆயுள் பெருகும். இஞ்சி சாறு, வெங்காய சாறு இவற்றுடன் தேன் கலந்து குடித்தால் பித்தமயக்கம் தீரும். மாம்பழத்தை பிழிந்து அந்த சாறை அடுப்பில் லேசாக சூடேற்றி பின்பு ஆற வைத்து சாப்பிட்டு வந்தால் பித்தம் குறையும். எலுமிச்சை சாதம் வாரத்தில் 3 நாள் காலையில் சாப்பிட்டால் பித்தம் குறையும். ரோஜாப்பூ கஷாயம் பால் சர்க்கரை கூட்டி சாப்பிட்டால் பித்த நீர் மலத்துடன் வெளியேறும். பொன்னாவரை வேர், சுக்கு, மிளகு, சீரகம் கஷாயம் குடித்தால் கூட பித்தம் தீரும். விளாம்பழம் கிடைக்கும் காலங்களில் தினசரி 1 சாப்பிட்டு வந்தால் பித்தத்தை குறைக்கலாம். அகத்திக்கீரை சாப்பிட்டு வந்தால் பித்த கோளாறுகள் அகலும். பனங்கிழங்கு சாப்பிட்டால் பித்தம் நீங்கி உடல் பலம் பெருகும். கமலாப்பழம், அதாவது அந்த கமலா ஆரஞ்சை சாப்பிட்டால் கூட உடல் உஷ்ணம் தணியும். நத்தை சூரிய விதையை வறுத்து பொடித்து காய்ச்சி கற்கண்டு சேர்த்து சாப்பிட்டு வர கல்லடைப்பு தீரும். எலுமிச்சை இலையை மோரில் ஊற வைத்து அந்த மோரை உணவில் பயன்படுத்தி வந்தால் பித்த சூடு தணியும். அரசமர குச்சியை சிறு துண்டுகளாக வெட்டி சட்டியில் போட்டு காய்ச்சி ஆற வைத்து அந்த நீரில் தேன் கலந்து குடித்தால் இரத்தத்தில் உள்ள பித்தம் குறையும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.